Hi friends, welcome to Bhuvana Kitchen. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா எரா தொக்கு. இது எரா தொக்குன்னு சொல்லலாம், எரா கிரேவின்னு சொல்லலாம். ரைஸ்க்கும் நம்ம வச்சுக்கலாம், டிஃபனுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு கிலோ எரா எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஒரு கிலோ வெங்காயமும் எடுத்திருக்கேன், நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு போகிறேன். மிளகா பொடி 3 ஸ்பூன் போட்டுட்டு போகிறேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்ச உடனே 4 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இது போட்டு நல்லா 50% நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் உப்பு போடுறோம். உப்பு எதுக்கு போடுறோன்னா, வெங்காயம் நல்லா சீக்கிரமாக பாயில் ஆகும், அதுக்காக தான் உப்பு போடுறோம். வெங்காயம் நல்லா 50% நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எரா போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எரை நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறோம். 3 ஸ்பூன் மிளகா பொடி போடுறோம். மஞ்சப்பொடி மிளகா பொடி ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே எறாலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் நல்லா தெரியுது அவங்களுக்கு. இந்த தண்ணி விடுற போது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ எறா வேகிறதுக்கான தண்ணி நம்ம இதில் ஊற்ற போகிறோம். வெங்காயமும் எறாவும் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி நான் தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி வச்சு, தண்ணி ஊற்றினோடனே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டணும். நல்லா சுண்டி எறா நல்லா வேகும். நல்லா சுண்டும் போது அது கிரேவி மாதிரி ஆகிடும். அந்த கிரேவி மாதிரி வர ஸ்டேஜில் அடி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அடி பிடிக்காது. தண்ணியெலாம் ஊற்றி நல்லா சுண்டி வருது பாருங்கள். நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கலரை விட்டுகிட்டே இருந்தால் நல்லா தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜு ரெடி ஆகிடும். பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. தண்ணி சுண்டினவுடனே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு நான் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலரை விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரைஸில் கலரையும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் தொட்டும் சாப்பிட்லாம். நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். எறா தொக்கு ரெடி. நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன், அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.